வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகக்கூடிய உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2022 வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள் போய்கொண்டிருந்தாலும் கோட்டா கோகம் என்கின்ற அந்த போராட்ட களமானது இன்னமும் தங்களுடைய அந்த போராட்டத்திலே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 55 நாட்களாகியும் அங்கே போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. மழை காரணமாக அங்கே போராட்ட கூடாரங்கள் சேதமாகி இருந்தாலும் மீண்டும் அவை புனரமைக்கப்பட்டு அங்கே போராட்டம் தொடர்கிறது. இதே நேரத்திலே ஏற்கனவே பொருட்களுடைய விலை இலங்கையை பொறுத்தவரையிலே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இறக்குமதிகளுக்கான வரி, அதாவது வெட் வரி உள்ளிட்ட பொருட்களுக்கான வரிகள் இப்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நாட்டு மக்கள் எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகளை எல்லாம் இப்பொழுது எதிர்கொள்ளப் போகிறார்கள். குறிப்பாக சாதாரணமாக ஒரு நோயாளர்கள் உட்கொள்ளக்கூடிய ஒரேஞ்ச் ஒன்றினுடைய விலை கூட இனி 2 மடங்கு 3 மடங்கு ஆவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த நேரத்தில் இன்றைய பத்திரிகைகள் இவ்வாறான செய்திகளை தாங்கி வந்திருக்கிறது என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, இறக்குமதிகளின் விலை எகிறுகிறது, இன்னும் 200% வரி அதிகரிக்கும் சாத்தியம், பல பொருட்களுக்கு வரிகள் அதிகரிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய சிறப்பு பொருட்களுடைய வரி விதிப்பின் கீழ் அனைத்து இறக்குமதி பொருட்களுடைய விலைகளும் நேற்று முதல் 15% முதல் 200% வரை அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை ரூபா மற்றும் டொலர் பற்றாக்குறை நெருக்கடி உள்ளிட்ட இருக்கக்கூடிய இந்த நிலையிலே அரசாங்கம் வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கிலே இந்த வரி அதிகரிப்புகளை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கிறது. இந்த நேரத்திலே பொருளாதார நெருக்கடி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இலங்கையிலே ரூபா மற்றும் டொலர் கையிருப்பின்றி பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அரச ஊழியர்களுக்கான மாதாந்த சம்பளத்தை வழங்குவதற்காக அரசாங்கம் மாதாந்தம் ரூபா நோட்டுகளை அச்சடிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. நாட்டின் பணவீக்கம் பெரிதும் உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அரசாங்க வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கிலே பல்வேறு வரிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. பெறுமதி சீர் வரி, அதாவது வெட் வரி, தொலைத்தொடர்பு வரி என்பன நேற்று முன்தினம் அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இறக்குமதி பொருட்களுக்கான வரிகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. கார், மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் மீதான வரி 50% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவ்வாறான இறக்குமதிகள் நிறுத்தப்பட்டு இப்பொழுது 2 வருடங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கார், மோட்டார் சைக்கிள் போன்றவை, துவிச்சக்கர வண்டி போன்றவை, அதாவது முச்சக்கர வண்டி போன்றவை எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டு இப்பொழுது 2 வருடத்துக்கு மேல ஆகிறது. அதற்கு இப்பொழுது 50% வரி அதிகரிக்கப்பட்டும் இருக்கிறது. வழி சீராக்கிகள், அதாவது ஏசி, சலவை இயந்திரங்கள், ரைஸ் குக்கர், மைக்ரோ அவன், குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் அலைபேசிகள் மீதான வரி 100% அதிகரிக்கப்பட்டுள்ளது. மின் சாதனங்களுக்கான வரி 15% உயர்ந்துள்ளது. அதேவேளை சாக்லேட் பொருட்களுடைய விலைகள் 200% உயரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இறக்குமதி செய்யப்படும் தயிர், பட்டர் மற்றும் பால் பொருட்கள் மீதான சிறப்பு பொருட்கள் கட்டணம் 1000 ரூபாவிலிருந்து 2000 ரூபா வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது விரிவாக பார்க்க வேண்டிய செய்தி என்பதால் நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக மதுபானங்கள், சிகரெட் போன்றவற்றினுடைய விலைகளும் இப்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விலைகள் அதிகரிப்பது பற்றி பெரிய பிரச்சனை இல்லை என்று பொதுமக்கள் கூறினாலும் அடிப்படையான சில பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டிருப்பது தமக்கு தாக்கத்தை செலுத்தும் என்று சொல்லப்படக்கூடிய நேரத்திலே முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அப்போ இனிமேல் அரசாங்கத்துக்கு எதிராக குடிமக்களும் களத்தில் இறங்க போயினும் கண்டியலோ என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அவருடைய கருத்து சிகரெட் விலை அதிகரிப்பு தொடர்பாகவும் மதுபான விலைகள் அதிகரிப்பு தொடர்பாகவுமே அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் 369 பொருட்களுக்கான இறக்குமதி தடை நீக்கப்பட்டிருக்கிறது. டொலர் பற்றாக்குறை காரணமாக 369 இறுதியாக தடை செய்திருந்தார்கள். அதற்கு முதல் 600க்கு அதிகமான பொருட்களுக்கான இறக்குமதி தடையை அங்கே போட்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் அவற்றுக்கான கிட்டத்தட்ட 369 பொருட்களுக்கான இறக்குமதி தடை இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறது. இறக்குமதி தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 369 வகையான அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கான இறக்குமதி தடைக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது நிலவக்கூடிய வரிகள் உள்ளிட்ட பொருந்தக்கூடிய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
இதே நேரத்தில் நேற்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்துருக்கக்கூடிய முக்கியமான செய்தி, பலரும் இலங்கையில் இடம்பெறக்கூடிய கோடா கோகம என்கிற அந்த போராட்டத்திலே திசை திருப்பு முகமாக சில செய்திகள் கொண்டு வரப்படுவதாக குற்றம் சாட்டிய செய்தி, துமிந்த சில்வா தொடர்பான செய்தி. அவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவர் இங்கே கொண்டு வருவது சிரமம் என்றும் சொல்லியிருந்தார்கள். ஆனால் நேற்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விரிவாக பார்ப்போமாக இருந்தால், ஸ்ரீ ஜெயவர்தனபுர மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய நிலையிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்த துமிந்த சில்வா ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவால் பொது மன்னிப்பெண்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், ஜனாதிபதியின் உத்தரவுக்கு நீதிமன்றம் நேற்று முன்தினம் இடைக்கால தடை விதித்ததாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே திடீரென ஏற்பட்ட சுவையினம் காரணமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா நேற்று முற்பகல் ஸ்ரீ ஜெயவர்தனபுர மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார். ஆயினும் நேற்று பிற்பகல் மருத்துவமனைக்கு சென்ற குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு துமிந்த சில்வாவை கைது செய்ததென்ற அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் சிகரெட் விலையும் அதிகரிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவு முதல் அனைத்து உள்ளூர் சிகரெட்களுடைய விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மதுபானத்தினுடைய விலைகளும் வரித்தனமாக உயர்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் நடைமுறைக்கு வரக்கூடிய வகையிலே 750 மில்லி லிட்டர் மதுபான போத்தலின் விலை 520 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கக்கூடியது, பரீட்சை மண்டபத்திலே மாணவர்கள் மோதல். கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய பிரபல பாடசாலை ஒன்றிலேயே காப்போது சாதாரண தர பரீட்சையிலே தோற்றிய மாணவர்கள் பரீட்சை மண்டபத்திலே ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டதாகவும், அவர்களை அந்த தாக்குதலிலிருந்து தடுக்கிறதுக்காக சென்றிருக்கக்கூடிய போலீஸ் உத்தியோகத்தர்களும் அவர்களால் தாக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 மாதங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாகவே இந்த மோதல் சம்பவம் நடந்துள்ளது என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவத்திலே மாணவர்களுடைய தலையிலே அடிபட்டு அவர் காயமடைந்ததாக சொல்லப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் செய்திகளாக, சுவையினமுற்ற இளைஞன் திடீரென உயிரிழப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. சுழிபுரம் தொல்புரம் கிழக்கிலே திடீர் சுவையினம் காரணமாக இளைஞர் ஒருவர் நேற்று உயிரிழந்திருக்கிறார். பாலச்சந்திரமூர்த்தி பார்த்திபன் வயது 33 என்பவரே இவ்வாறு உயிரிழந்ததாகவும் உயிரிழந்தருடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இன்னும் 600 சிலிண்டர்கள் யாழ் நல்லூர் கோப்பாய் உடுவில் பிரதேச செயலக பிரிவுகளிலே விநியோகம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே நீரில் மூழ்கிய மாணவி மரணம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது வவுனியாவிலே ஜதுர்ஷிகா என்கின்ற சிறுமி காணாமல் போய் தேடியிருக்கக்கூடிய நிலையிலே கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டதாக செய்திகளிலே நேற்று பார்த்திருந்தோம். அந்த செய்தி தொடர்பாகவே இன்றைய செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. மாணவி நீரில் மூழ்கிய மரணம் அடைந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மயங்கி விழுந்த மூதாட்டி சாவு, அயலவர் தாக்கியதை முறைப்பாடு செய்த பின்னர் சம்பவம் என்று எனும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. அயல் வீட்டில் வசிப்பவர் தன்னை தாக்கினார் என்று நெல்லியடி போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு பதிவு செய்துவிட்டு வீடு திரும்பிய வயோதிப பெண்ணொருவர் வீட்டில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறார். கரவெட்டி வதிரியைச் சேர்ந்திருக்கக்கூடிய சபாரட்னம் லக்ஷ்மி பிள்ளை வயது 72 என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். இவர் நேற்று புதன்கிழமை காலை நெல்லியடி போலீஸ் நிலையம் சென்று தனது அயல் வீட்டுக்காரர் தன்னை தாக்கினார் என்று முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாடு செய்துவிட்டு வீடு திரும்பிய அவர் பிற்பகல் 2 மணியளவிலே மயங்கி விழுந்துள்ளார். அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. உடற்கூற்று பரிசோதனையின் பின்னரே இறப்புக்கான காரணம் தெரிய வரும் என்று போலீசார் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்கிறது. மேலும் செய்திகளை பார்க்கலாம். மின்சாரம் தாக்கி 4 வயது சிறுமி மரணமடைந்திருக்கக்கூடிய சோகம் கிளிநொச்சியிலே பதிவாகியிருக்கிறது. இவ்வாறு குழந்தைகள் மீதான இறப்புகள் அல்லது கவனயீனம் காரணமான இறப்புகள் இப்பொழுது அதிகரித்து செல்வதை பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே வீடுகளில் இருக்கக்கூடிய சிறுவர்களை மிகவும் கவனமாக கண் பார்வைக்குள்ளே வைத்து பாதுகாக்க வேண்டியவர்களாக பெற்றோர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். இது இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. அரச தரப்பு எம்பிக்களின் வீடுகளை முற்றுகையிடுங்கள் என்று எரிவாயுக்கு போராடிய மக்களுக்கு சாணக்கியன் எம்பி அட்வைஸ் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் மாகாண சபை முறைமை இருப்பதால் நிறைவேற்ற அதிகாரம் தொடர வேண்டும், பௌத்த பீடங்களின் வழியிலே சுதந்திர கட்சியும் தெரிவிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கச்சை தீவு தொடர்பிலே தமிழக முதல்வரின் கருத்து, இந்திய நிலைப்பாடு அல்ல, கருத்தில் எடுக்க வேண்டாம் என பந்துள்ள தெரிவிப்பு என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றன.
தொடர்ந்து விளம்பரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, இறக்குமதி பொருட்களுக்கு 15 தொடக்கம், 200% வரை விலைகள் அதிகரிப்பு, 369 பொருட்களுக்கான இறக்குமதி தடை நீக்கம் என்று தரப்பட்டிருக்கிறது. புதிய சிறப்பு பொருட்களினுடைய வரி விதிப்பின் கீழ் அனைத்து இறக்குமதிகளுடைய விலைகளும் 15% முதல் 200% வரை உயரும் என்று நிதியமைச்சனுடைய அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 369 பொருட்களுக்கான இறக்குமதி தடையும் நீக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கார்கள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கான டயர்கள் மீதான வரி 50% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. வழிச்சீராக்கிகள், அதாவது ஏசி அல்லது சலவை இயந்திரங்கள், ரைஸ் குக்கர், மைக்ரோ ஓவன், குளிர்சாதனப்பட்டி மற்றும் அலைபேசி மீதான வரி 100% உயர்வடைந்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே மருத்துவமனையிலே துமிந்த கைது என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த செய்தி தொடர்பாக விரிவாக பார்த்திருக்கின்றோம். நேற்றைய தினம் நூலக எரிப்பு தொடர்பான நாளாக அமைந்திருக்கிறது. தெற்காசியாவிலேயே பெரிய நூலகம் என்று பெயர் எடுத்திருக்கக்கூடிய நூலகமானது எரிக்கப்பட்ட நாள் நேற்றைய நாள். அதனை நேற்று கொழும்பிலே கோட்டா கோகம என்கின்ற அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களும் அந்த நாளை நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் முன்னாள் பிரதமர் மகிந்தவை இந்தியாவுக்கு வருமாறு சுப்பிரமணியம் சுவாமி அழைப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஜோன்சன் பெர்னாண்டோவை கைது செய்ய உத்தரவு என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மே 9 இடம்பெற்றிருக்கக்கூடிய வன்முறை சம்பவம், அமைதியான முறையிலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த கோட்டா கோகம, மைனா கோகம என்கின்ற அந்த போராட்ட களங்களிலே இருக்கக்கூடியவர்களை அங்கே சென்றிருக்கக்கூடிய பெரமுன கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அங்கே தாக்கியிருந்தார்கள், வன்முறைகளிலே ஈடுபட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டிலே பெரும் கலவரம் உண்டாகியிருந்தது. அது தொடர்பான குற்றச்சாட்டை முன்வைத்து ஜோன்சன் பெர்னாண்டோவை கைது செய்ய இப்பொழுது உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. சிகரெட் மதுபான விலைகள் அதிகரிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த செய்தி தொடர்பு நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். மின்சாரம் தாக்கி 4 சிறுமி பலி என்கின்ற செய்தி முழங்காவிலே பதிவாகியிருக்கிறது. அது தொடர்பான செய்தியும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். மன்னார் கொழும்பைச் சேர்ந்த மூவர் தமிழகத்திலே அடைக்கலம் கோரி தஞ்சம் பூந்திருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தியும், எதிர்வரும் திங்கள் முதல் தனியார் பேருந்துகள் ஓடாது, டீசல் தட்டுப்பாட்டை அடுத்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் நேற்றைய தினம் டிப்போ, அதாவது அரச பேருந்துகள் அங்கே தரித்து நிற்கக்கூடிய டிப்போவிலே டீசல்கள் தனியார் பேருந்து நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்க பேருந்து உரிமையாளர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலே சில முரண்பாடுகள் ஏற்பட்டதாக நேற்றைய செய்திகளிலே பார்க்கக்கூடியதாக அமைந்திருந்தது. அதே நேரத்தில் எதிர்வரும் திங்கள் முதல் இப்பொழுது தனியார் பேருந்துகள் ஓடாது என்கின்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அதே நேரத்தில் உரம் வழங்க இந்தியா இணக்கம் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. அயல் வீட்டார் தாக்கியதாக போலீசிலே முறைப்பாடு செய்த வயோதிபமாது வீடு திரும்பிய நிலையிலே மரணம், கரவட்டியிலே சம்பவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறப்புக்கான காரணம் பிரேத பரிசோதனையின் பின்னரே தெரிய வரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொருட்களை பதுக்குவோர் கைதாவார்கள், அதிக விலைக்கு விற்பனை செய்தால் அவ்வாறு விற்பனை செய்பவர்களிடம் பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டாம் என ஜாழ் மாவட்ட அரசு அதிபர் சொல்லியிருக்கக்கூடியதான செய்தி இன்றைய முன்பக்கத்திலே பதிவாகியிருக்கிறது. பொதுமக்கள் தற்பொழுது பொருளாதார நெருக்கடி நிலையிலே பொருட்களை பதுக்கு வைத்து அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்பவர்களிடம் பொருட்களை கொள்வனவு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று அரசு அதிபர் கோரியிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் உட்பக்க செய்திகளிலே உலக சந்தையிலே உச்சந்தொடும் மண்ணெண்ணெய் விலை தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஐரோப்பாவுக்கான ரஷ்யாவினுடைய எண்ணெய் இறக்குமதியை 3/2 பங்காக குறைக்கும் திட்டத்துக்கு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் நேற்று முன்தினம் உடன்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உலக சந்தையிலே எண்ணெயினுடைய விலை நேற்று புதிய உச்சத்தை தோட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. துமிந்தவின் பொது மன்னிப்பை இடைநிறுத்தும் நீதிமன்ற உத்தரவு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிறார் சுமந்திரன் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஒரு ஜனாதிபதியால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய, அது நிறைவேற்று அதிகார முறையில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விடுதலை அல்லது பொது மன்னிப்பானது மீண்டும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதானது ஒரு அரிதான விடயமாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். தினகுரல் பத்திரிகை, தினகுரல் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, 21 வரும் ஏமாற்று நாடகம், போராட்டம் தீவிரமடையும், நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை நீக்கமோ கோட்டாவை வீட்டுக்கு அனுப்பும் விடயமோ அதில் கிடையாது, முன்னிலை சோசியலிச கட்சி இதனை தெரிவித்திருக்கிறது. போராட்ட காலத்திலே முன்வைக்கப்படும் எந்த ஒரு கோரிக்கைக்கும் உத்தேச 21வது அரசியல் திருத்தத்தினூடாக தீர்வு முன்வைக்கப்படவில்லை, இந்த திருத்தம் வெறும் ஏமாற்று நாடகம் மாத்திரமே என்றும்,
இதனால் நாடு முழுவதிலும் முன்னெடுக்கப்படக்கூடிய போராட்டத்தை மேலும் பலப்படுத்தி விரிவுபடுத்த உள்ளதாக அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்திலே முன்னிலையில் இருந்து செயற்பட்டு வரக்கூடிய முன்னிலை சோசலிச கட்சி தெரிவித்திருக்கிறது. இதனால் தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்காக போராட்டத்தை விரிவுபடுத்தவும் பலப்படுத்தவும் நடவடிக்கை எடுத்துக்கொள்ள உள்ளதாகவும் அந்த கட்சி தெரிவித்திருக்கிறது. கொழும்பிலே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய முன்னிலை சோசியலிச கட்சியினுடைய பிரச்சார செயலாளராக இருக்கக்கூடியவரே இந்த கருத்துக்களை தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்கிறது. இதே நேரத்திலே முன்பக செய்திகளிலே கோஷ்டி மோதலிலே ஐவர் காயம், பருத்தத்துறை சுப்பர்மட பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கோஷ்டி மோதலிலே சம்பவ இடத்திலே படுகாயமடைந்த 5 பேர் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல்வாயில் சிறுமியினுடைய சங்கிலி அறுக்கப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சப்ரமுக மற்றும் தென் மாகாணம் உள்ளிட்ட நாட்டின் பல இடங்களிலே கடும் மழை, அதன் காரணமாக ஆறுகள் பெருக்கெடுத்திருக்கக்கூடியதால் வெள்ளப்பெருக்கு அபாயமும் நீடிக்கிறது. இதனை அடுத்து மீட்பு பணிகளுக்கு 13 கடற்படை மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த மீட்பு குழுக்கள் அந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியதான நேரத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இறக்குமதி பொருட்களுக்கு 2 மடங்கால் வரி அதிகரிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பழங்கள் மற்றும் பால் உற்பத்தி பொருட்கள் உள்ளிட்ட இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்கள் பலவற்றுக்கான விசேட பண்ட வரிகள் 2 மடங்கால் அதிகரிக்கப்பட்டுள்ளன. 2007 ஆம் ஆண்டின் 48வது இலக்க வர்த்தக பண்ட வரி சட்டத்திற்கு அமைய குறிப்பிட்ட பொருட்களினுடைய வரிகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது. இதே நேரத்திலே 3 வயது சிறுமி திடீரென மாயம், மிரிசுவிலே இரவிரவாக தேடுதல், 5 கிலோமீட்டருக்கு அப்பால் நேற்றிரவு மீட்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. தென்மராட்சி மிரிசுவில் பகுதியிலே சகோதரனுடன் விளையாடி கொண்டிருந்த 3 வயது சிறுமி ஒருவர் நேற்று சனிக்கிழமை மாலை காணாமல் போனதை தொடர்ந்து போலீசார் இராணுவத்தினர் அப்பகுதி மக்களுடன் இணைந்து இரவிரவாக காணாமல் போன சிறுமியை தேடும் நடவடிக்கையிலே ஈடுபட்டனர். நேற்று புதன்கிழமை மாலை தனியார் தாயார் வீட்டிலே படுத்திருக்கக்கூடிய நிலையில் தனது சகோதரனுடன் மேற்படி சிறுமி விளையாடி கொண்டிருந்த போது காணாமல் போனதாக தெரிவிக்கப்படுவதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே முன்பக செய்திகளிலே இயற்கை அனர்த்தங்களால் 15,753 பேர் பாதிப்பு, ஒருவர் உயிரிழப்பு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. 369 பொருட்களுக்கான இறக்குமதி தடை இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் இறக்குமதிக்கான வரிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டு சேர தயாராகும் ஜேவிபி, முன்னிலை சோசியலிச கட்சி ஆகியவற்றின் தொடர்பான செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் முன்னணியுடன் முன்னிலை சோசியலிச கட்சியினர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார்கள். ஜேவிபியிலிருந்து பிரிந்து சென்ற குழுவினர் முன்னிலை சோசியலிச கட்சியை அமைத்த பின்னர் முதற் தடவையாக நேற்று முன்தினம் இரு தரப்பினரும் சந்தித்துள்ளனர். பத்திரமுல்லையில் இருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய அலுவலகத்திலே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பகிடிவதையால் மரணம், 7 பேருக்கு கடூழிய சிறை தண்டனை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்திலே 20 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுடிவதை மூலமாக மரணத்தை ஏற்படுத்திய சந்தேக நபர்களுக்கு நேற்று புதன்கிழமை கொழும்பு மேல் நீதிமன்றம் கடூழிய சிறை தண்டனையை விதித்துள்ளது. 20 வருடங்களுக்கு முன்னர் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்திலே ஒரு குறிப்பிட்ட அதாவது விதானகே சம்பந்தவனுடைய மரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பகுடிவதை சம்பவமாக தொடர்பிலே இருந்திருக்கக்கூடியவர்கள் ஒப்புக்கொண்ட அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலே அந்த 7 பேருக்கும் இப்பொழுது கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட அவர்கள் பல்கலைக்கழக காலத்திலே இந்த பகுடிவதையில் ஈடுபட்டிருந்தால் இப்பொழுது அவர்களுக்கு 40 வயதாக இருக்கும். 20 வருடங்களுக்கு பின்னராக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் தாமதிக்கப்பட்ட நீதியாக இருந்தாலும் அது நீதியாக வழங்கப்பட்டிருக்கிறது. 20 வருடங்களுக்கு முன்னர் செய்த தப்புக்காக 20 வருடங்களுக்கு பின்னர் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே தப்பு செய்பவர்கள் இது தொடர்பாக சிறப்பான முறையிலே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். தப்பு செய்பவர்கள் அதுக்குரிய தண்டனைகளை அனுபவித்தே தீர வேண்டும் என்கின்ற அந்த விதி நியாயமாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வைத்தியசாலையில் வைத்து துமிந்த சில்வா கைதாகி இருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. சஜித் மற்றும் சுமந்திரன் பசிலுடன் டீல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பவர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாலிதர் ரங்கே பண்டார என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் முன்கதவினூடாக சென்று பொதுமக்களுக்கு பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டாலும் அவர் பின்கதவின் வழியாக பசுல் ராஜபக்சவின் ஒப்பந்தத்தை நிறைவேற்றி வருவதாகவும்
அதே போல சுமந்திரனும் சாணக்கியனும் செயற்பட்டு வருவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாலிதர் அங்கே பண்டார தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் அவர் தெரிவித்திருந்தாலும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேசிய பட்டியல் ஊடாக சென்றிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இப்பொழுது பெரமுனவுடன் இணைந்து ஆட்சி நடத்துவதும் குறிப்பிடத்தக்கது. டீல் வழங்கப்படாமையால் தனியார் பஸ் ஓடாது என்கின்ற செய்தி மணிகவும் டீசல் வழங்கப்படாததால் தனியார் பஸ் ஓடாது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக நிவாரண உதவிகளை பகிர்வதிலே அரசியல் தலையீடு என்கின்ற விடயம் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறது. விளங்குவதிலிருந்து விலகுவோம் என அரசு உத்தியோகத்தர்கள் உடைய தொழிற்சங்கம் தெரிவித்திருக்கக்கூடியதான ஒரு செய்தியும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசாங்கத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய நிவாரண உதவிகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகளுக்கு அரசியல்வாதிகள் இடையூறு விளைவித்தால் உதவிகளை வழங்குவதிலிருந்து விலகுவோம் என இலங்கை அரசு உத்தியோகத்தர்களுடைய தொழிற்சங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அமைச்சு பதவி ஏற்றால் அதிரடியாக நீக்கப்படுவார்கள். சுதந்திர கட்சியினுடைய தலைவர் மைத்ரிபால சிறிசேன கடும் எச்சரிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக சாதாரணமான ஒரு செய்தியாகவே அதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அரசோடு இணைந்து கொண்டு முட்டுக் கொடுத்து கொண்டு தொடர்ச்சியாக ஆட்சி அமைத்து கொண்டு வரக்கூடியவர்களாகவே சுதந்திர கட்சியினர் செயற்பட்டு வருகிறார்கள். இவ்வாறான ஒரு செய்திக்காக வெளிவந்ததாகவே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது துமிந்த சில்வா நேற்று கைது என்கின்ற செய்தியே தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது. ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பிலே விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா நேற்று குற்றப்புலனாய்வு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மரண தண்டனை கைதியாக இருந்தவர். மரண தண்டனை கைதியை பொது மன்னிப்பிலே விடுதலை செய்வதாக இருந்தார். அதற்கான சில வரையறைகள் இருக்கிறது. அந்த வரையறைகள் பின்பற்றப்படவில்லை என்கின்ற சமர்ப்பணத்தினை சுமந்திரன் அவர்கள் முன்வைத்திருந்தார். அதன் காரணமாக அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மஹிந்த மற்றும் ஜோன்ஸ்டன் சந்தேக நபர்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காலிமுகத்திடல் தாக்குதல் தொடர்பாக இந்த நேரத்திலே வடமராட்சி வாழ்விட்டு 6 நபர்கள் படுகாயம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. குழுக்களுக்கு இடையிலான இந்த மோதல் தொடர்பாக இவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். சிகரெட்டினுடைய விலை 5 ரூபாவால் அதிகரிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. நூடில்ஸ், கைபேசி, அதே நேரத்தில் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசியமற்ற பொருட்களுடைய இறக்குமதிகளுக்கு விதித்திருக்கக்கூடிய தடை நீக்கப்பட்டிருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அவற்றுக்குரிய வரிகள் இப்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அயலவர் தன்னை தாக்கினார் என்று முறைப்பாடு அளித்தவர் மர்மமான முறையிலே மரணம் அடைந்திருக்கிறார். அது தொடர்பான செய்தி நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். காலையிலே சென்று போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு தெரிவித்திருந்திருக்கக்கூடியவர் மாலையிலே மரணம் அடைந்திருக்கக்கூடியதான செய்தியாக அது தரப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் நிமால் மஹிந்த கட்சி பதவிகளிலிருந்து நீக்கம் என்கின்ற செய்தியை சுதந்திர கட்சி அறிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பால் பொருட்கள் பழங்களுக்கான இறக்குமதி தீர்வைகள் அதிகரிப்பு என்கின்ற செய்திகளும் ஜால் நூலக எரிப்பை கண்டித்து 41 ஆண்டுகளின் பின்னர் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. சகல தனியார் பஸ் சேவைகளும் திங்கட்கிழமை முதல் நிறுத்தம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. மஹிந்த மீதான விசாரணை ஒத்திவைப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மதுபான வகைகளுடைய விலைகளும் உயர்ந்திருப்பதாக முன்பக செய்திகளிலே தரப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகளிடம் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றன. நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்களும் ரஜானவர்களும் இணைந்திருக்கிறார்கள். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.